தமிழக மக்களின் மனம் நிறைந்திருக்கும் எம்ஜிஆரின் இயற்பெயர் மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன். இலங்கையில் கண்டிக்கு அருகில் உள்ள நாவலப்பட்டி என்ற இடத்தில் 1917 ஜனவரி 17 பிறந்தார். கோபாலமேனன் சத்யபாமா தம்பதிக்கு 5வது வாரிசாவார் எம்ஜிஆர். தாயின்பால் மாறாத அன்பு கொண்டிருந்த எம்ஜிஆர் தனது திரைப்படங்களிலும் அது பிரதிபலிக்கும் வகையில் பார்த்துக் கொண்டார். பின்னாளில் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கிய எம்ஜிஆர் அதற்கு தாயின் பெயரையே சூட்டினார். தான் குடியிருந்த ராமாபுரம் தோட்டத்து வீட்டில் தாய்க்கு கோவில் அமைத்து வழிபட்டார். குடும்பச்சூழல் காரணமாக இலங்கையிலிருந்து குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கும்பகோணம் வந்தார் எம்ஜிஆரின் தாய். சிறுவயதிலேயே படிப்பை நிறுத்தும் சூழல் ஏற்பட்டதால் அங்கு நாடகம் நடத்தி வந்த பாய்ஸ் கம்பெனியில் இணைந்தனர் எம்ஜிஆரும் அவரது மூத்த சகோதரர் சக்கரபாணியும். படிக்க வேண்டிய வயதில் குழந்தைகள் நடிக்கும் நிலை ஏற்பட்டதை எண்ணி கலங்கினார் தாய் சத்யா. நாடகத்தில் முதன் முதலில் எம்ஜிஆர் ஏற்ற இடம் அபிமன்யு. தனது அயராத உழைப்பால் குறுகிய காலத்தில் நாடக கம்பெனியின் நன்மதிப்பை பெற்ற அவர் தனது 15வது வயதிற்குள் முக்கிய கதாபாத்திரங்களை ஏற்கும் நிலையை ஈட்டினார். நாடக கம்பெனியில் பெற்ற அனுபவமே பின்னாளில் அவர் திரைவானில் மின்னுவதற்கு காரணமாக அமைந்தது. சதி லீலாவதி திரைப்படம் மூலம் திரையுலகில் நுழைந்த எம்ஜிஆர் மொத்தம் 136 படங்களில் நடித்தார். அவற்றில் 115 படங்களில் கதாநாயகனாக நடித்தார். அவர் நடித்து பாதியில் நின்று போன அண்ணா நீ என் தெய்வம் திரைப்படத்திற்காக படமாக்கப்பட்ட காட்சிகளைக் கொண்டு பாக்கியராஜ் இயக்கிய அவசர போலீஸ் 100 திரைப்படம் அவரது மறைவிற்கு பின் வெளிவந்தது. திரைப்படங்களில் நடிப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்த காலத்தில் நாடக மன்றத்தை தொடக்கினார் எம்ஜிஆர். இம்மன்றத்தின் முதல் நாடகம் இடிந்த கோவில். திருச்சியில் அரங்கேற்றம் கண்டது இந்த நாடகம். பின்னாளில் அந்த நாடகத்தின் பெயர் இன்பக்கனவு என்று எம்ஜிஆரால் மாற்றப்பட்டது. எம்ஜிஆர் மன்றத்தின் நாடகங்கள் 10 மேல்தான் தொடங்கும். சில நாடகங்கள் நள்ளிரவு 2 முடிவடையும். சில நேரங்களில் நாடகம் முடிவடைய அதிகாலை 4 ஆகிவிடும். ஒவ்வொரு ஊரிலும் நாடகம் முடிந்த பின்னர் எம்ஜிஆர் சிறிது நேரம் மக்கள் முன் உரை நிகழ்த்துவார். அப்போது திமுகவின் கொள்கைகளை எடுத்துரைக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார். நாடகப் பணியோடு கட்சி வளர்ப்பு பணியிலும் தீவிரம் காட்டினார் எம்ஜிஆர். நாடகங்களிலும் ஆபத்தான சண்டை காட்சிகளை வைப்பார் எம்ஜிஆர். சீர்காழியில் இன்பக்கனவு நாடகம் நடந்தபோது ஒரு சண்டை காட்சியில் குண்டுமணியை தூக்கி போடும்போது அவர் வழுக்கி எம்ஜிஆர் காலில் விழுந்தார். அதனால் எம்ஜிஆரின் இடது கால் ஒடிந்து போனது. சென்னை வந்து சிகிச்சை பெற்ற எம்ஜிஆர் 6 குணமாகி மீண்டும் நாடகங்களில் நடிக்க தொடங்கினார். திரையில் சிறு சிறு வேடங்களை ஏற்று நடித்து வந்த எம்ஜிஆர் முதன் முதலில் கதாநாயகனாக தோன்றிய திரைப்படம் ராஜகுமாரி. பி யு சின்னப்பாவின் நடிப்பில் உருவாக இருந்த இத்திரைப்படத்தின் தயாரிப்பு செலவை குறைக்க ஜூபிட்டர் பிக்சர்ஸ் முடிவு செய்ய கதாநாயகனாகும் வாய்ப்பை பெற்றார் எம்ஜிஆர். பிற மொழிகளில் வெற்றி பெற்ற திரைப்படங்களை தமிழில் தயாரிப்பதில் எம்ஜிஆர் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். மொழிமாற்று படங்கள் எனும்போது தெலுங்கு படங்களையே விரும்புவார் அவர். பெரும்பாலும் என் டி ராமராவ் நடித்த தெலுங்கு படங்களையே தமிழ் படுத்துவார் எம்ஜிஆர். ஆனால் உரிமை குரல் திரைப்படம் மட்டும் விதிவிலக்காக அமைந்தது. அத்திரைப்படம் தெலுங்கில் நாகேஸ்வர ராவ் நடித்து வெளியானது. பொன்னியின் செல்வன் கதையை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எடுக்க நினைத்தார் எம்ஜிஆர். ஆங்கில வசனத்தை அண்ணாவை எழுதவும் கேட்டுக்கொண்டார். ஆனால் அந்த ஆசை கைகூடவில்லை. காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தொடக்க காலத்தில் காங்கிரஸில் இணைந்து செயல்பட்ட எம்ஜிஆர் அறிஞர் அண்ணாவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 1950 தன்னை திமுகவுடன் இணைத்துக் கொண்டார். 1972 கட்சியிலிருந்து விலக்கப்படும் வரை தீவிர களப்பணியாற்றினார். திரைப்படங்கள் வாயிலாக கட்சியின் கருத்துக்களை சொல்லி வந்த காலத்தில் காட்சிகள் வழி கட்சியை மக்களிடையே எடுத்துச் செல்ல விளைந்தார் எம்ஜிஆர். தன்னுடைய திரைப்படங்களில் தான் பின்பற்றும் தலைவர்கள் பெரியார் அண்ணா ஆகியோரின் படங்கள் தவறாமல் இடம்பெறுமாறு பார்த்துக் கொண்ட எம்ஜிஆர் கட்சி கொடி சின்னம் போன்றவற்றை காட்சிப்படுத்தவும் தவறவில்லை. 1972 கட்சி தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் எம்ஜிஆர். பின் தனது ஆதரவாளர்களை கூட்டி ஆலோசித்த எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை உருவாக்கினார். திமுகவின் கொடியில் இடம்பெற்ற கருப்பு சிவப்பு வண்ணங்களுக்கு இடையில் அண்ணாவின் படம் பொறிக்கப்பட்ட கொடியையும் உருவாக்கினார். எம்ஜிஆர் 1972 முதல் 1977 தொடர்ந்து இடையராது கட்சி பணிகளை மேற்கொண்டார். 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அரசியலில் கைக்குழந்தையாக இருந்த அதிமுகவானது ஆளும் கட்சியான திமுகவுடன் போட்டியிட்டது. தற்காலிக சின்னமாக இரட்டை இலை தேர்வானது. திண்டுக்கல்லில் அதிமுக வரலாற்று வெற்றியை பெற இரட்டை இலை நிரந்தர சின்னமானது. எம்ஜிஆர் 1977 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வந்தார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற அவர் காமராசரின் மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியது,
இலவச பாடநூல் வழங்கும் திட்டம், இலவச சீருடை வழங்கும் திட்டம் ஆகிய பல கல்வி திட்டங்களை கொண்டு வந்தார். ஒரு நபரை பிடித்திருந்தால் அவருக்கு எவ்வளவு உதவிகள் வேண்டுமானாலும் செய்வார் எம்ஜிஆர். கையில் எவ்வளவு பணம் இருந்தாலும் கொடுத்து விடுவார். இது எம்ஜிஆரிடம் அனைவரும் வியக்கும் பண்பு. பெரும்பாலான நடிகர்களுக்கு ரசிகர்கள் உண்டு, எம்ஜிஆருக்கு மட்டுமே பக்தர்கள் உண்டு என்பது பிரபலமான வாசகம். திரைப்படங்கள் வாயிலாக அதிக ரசிகர் பட்டாளத்தை பெற்ற எம்ஜிஆர் சிகரெட் பிடிப்பது மாதிரி நடிப்பதை தவிர்த்தார். நினைத்ததை முடிப்பவன் படத்தில் சிகரெட்டை வாயில் வைப்பார், இழுக்க மாட்டார். மலைக்கள்ளனில் ஹூக்கா பிடித்தது மாதிரி வருவார். இந்த காட்சியை வைப்பதா வேண்டாமா என்ற குழப்பத்திலேயே படம் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. எம்ஜிஆர் பகிரங்கமாக காலில் விழுந்து வணங்கிய பெருமை இரண்டு பேருக்கு உண்டு. ஒருவர் நடிகர் எம் கே ராதா. கத்தி சண்டை, இரட்டை வேடங்களுக்கு இவர்தான் எம்ஜிஆருக்கு இன்ஸ்பிரேஷன். இரண்டாம் அவர் ஹிந்தி டைரக்டர் சாந்தாராம். இவரது படங்களைத்தான் நிறைய பின்பற்றினார் எம்ஜிஆர். 1967 எம் ஆர் ராதாவினால் சுடப்பட்டார். அப்போது பாய்ந்த குண்டு தொண்டையில் சிக்கியதால் தெளிவாக பேசும் திறனை இழந்தார். ஆனாலும் தன் ரசிகர்கள் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையால் தொடர்ந்து தான் நடிக்கும் படங்களில் அதே குரலில் பேசி வெற்றியும் கண்டார். அடிமைப்பண் பட ஷூட்டிங்குக்காக ஜெய்ப்பூர் போன எம்ஜிஆர் குளிருக்காக வெள்ளை தொப்பி வைக்க ஆரம்பித்தார். அது பிடித்து போகவே தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பித்தார். பின்னர் அதுவே அவரது அடையாளமும் ஆனது. எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய நாடோடி மன்னன் மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்ற திரைப்படம். படத்தின் முதல் பாதி கருப்பு வெள்ளையிலும் இரண்டாவது பாதி வண்ணத்திலும் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் சமூக சீர்திருத்தங்களை செய்யும் மன்னனாக அவர் ஏற்றிருந்த வேடம் பின்னாளில் அவர் அரசியலில் வெற்றி பெற பெரிதும் உதவியது. எம்ஜிஆர் மிகவும் விரும்பிய இயக்குனர் பா. நீலகண்டன். இவர் எம்ஜிஆர் நடிப்பில் 17 திரைப்படங்களை இயக்கினார். இதற்கு அடுத்தபடியாக எம் ஏ திருமுகம் 16 படங்களையும், டி ஆர் ராமண்ணா, கே சங்கர் ஆகியோர் ஆளுக்கு தலா 8 திரைப்படங்களையும் இயக்கினர். பறக்கும் தடை அடிப்படையாக கொண்ட முதல் தமிழ் படம் எம்ஜிஆர் நடித்த கலையரசி. இதற்காக ஒரு பறக்கும் தட்டு செட் போடப்பட்டது. இப்படி தமிழக திரைத்துறையில் பல முன்னோடி முயற்சிகளை எம்ஜிஆர் மேற்கொண்டார். தமிழில் வயது வந்தவர்களுக்கான படம் என பொருள்படும் ஏ சான்றிதழ் பெற்ற படம் எம்ஜிஆர் நடித்த மர்மயோகி. இதில் இடம்பெற்ற திகில் காட்சிகளுக்காக மட்டுமே ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டது. இரட்டை வேடங்கள் பெரும் தொழில்நுட்ப சாதனையாக பார்க்கப்பட்ட அந்த காலத்தில் மிக அதிகமான தமிழ் படங்களில் இரட்டை வேடங்களில் நடித்தவர் என்ற சாதனையையும் செய்தார் எம்ஜிஆர். மொத்தம் 16 படங்களில் அவர் இரட்டை வேடங்கள் ஏற்றிருந்தார். நான் ஏன் பிறந்தேன் ஆனந்த விகடனில் எம்ஜிஆர் எழுதிய சுயசரிதை தொடர். அதை அவர் முழுமையாக எழுதி முடிக்கவில்லை. அடுத்ததாக தொடங்கிய எனது வாழ்க்கை பாதையிலே தொடரும் முற்றுப்பெறவில்லை. பிம்ப அரசியலை வளர்த்தவர், கதாநாயக துதிவாடும் சினிமாவை வளர்த்தவர் என்பது எம்ஜிஆரின் மீதான பிரதான விமர்சனங்கள். இவற்றை அவரின் ஆளுமை வெளிப்பாடுகள் என்று கூறுபவர்களும் உள்ளனர். எம்ஜிஆர் ஒரு தேர்ந்த புகைப்பட கலைஞர். எந்த நாட்டுக்கு சென்றாலும் அவர் விரும்பி வாங்கும் பொருட்களின் பட்டியலில் கேமரா தவறாமல் இடம்பெறும். வீட்டில் பல வகை கேமராக்களை சேர்த்து வைத்திருந்தார். இறுதி நாட்களில் அவற்றை தமக்கு பிடித்தமானவர்களுக்கு பரிசாக தந்து மகிழ்ந்தார். எம்ஜிஆரை புகைப்படம் எடுப்பது அவ்வளவு எளிதல்ல. புகைப்படக்காரர் தன்னை எந்த கோணத்தில் எடுக்கிறார், ரிசல்ட் எப்படி வரும் என்பதை முன்கூட்டியே கணிப்பதில் வல்லவர். அவருக்கு தெரியாமல் யாரும் அவரை புகைப்படம் எடுத்துவிட முடியாது. எம்ஜிஆர் பத்திரிகைகளுக்கு பிரத்யேக பேட்டிக்கு ஒப்புக்கொள்ளும் போது அவர்களிடம் ஒரு நிபந்தனை விதிப்பார். பிரசுரமாவதற்கு முன் எழுதப்பட்ட பேட்டியை தனக்கு ஒரு முறை காட்டியாக வேண்டும் என்று. அதற்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே பேட்டி அளிப்பார். பிரசுரமான பின் கட்டுரையாளர் கருத்தால் தேவையற்ற சிக்கல்கள் வந்துவிடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையே இது. முன்னணி நடிகராக எம்ஜிஆர் இருந்தாலும் பிரபல தயாரிப்பு நிறுவனங்களின் படங்களில் அதிக எண்ணிக்கையில் நடிக்கவில்லை என்பது ஆச்சரியமான செய்தி. ஜெமினிக்கு ஒளிவிளக்கு, ஏவிஎம்முக்கு அன்பேவா, விஜயவாகினிக்கு எங்க விட்டு பிள்ளை என தலா ஒரு படம் மட்டுமே நடித்தார். மற்றவை எல்லாம் சிறு தயாரிப்பாளர்கள் மூலம் வெளிவந்தவை. எம்ஜிஆருக்கு தன் தாய் மீது அளவற்ற அன்பு உண்டு என்பது உலகறிந்த விஷயம்.
தன்னுடைய முக்கிய முடிவுகளை தன் தாயின் பிடத்துக்கு முன் நின்று சொல்லியே முடிவெடுப்பார். அம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் ஏதேனும் அசம்பாவிதமாக நடந்தால் மட்டுமே எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்குவார். எம்ஜிஆரின் வெள்ளை நிறத்துக்கு காரணம் அவர் தங்க பஷ்பம் சாப்பிடுவதே என்ற வதந்தி உலவி வந்தது. இதற்கு பதிலளித்த எம்ஜிஆர், தங்க பஷ்பத்தை குண்டு முனையில் தொட்டு அதை பாலிலோ நெய்யிலோ கலந்து சாப்பிடுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி குண்டூசி முனையை விட கூடுதலாக சாப்பிட்டுவிட்டால் மரணம் நேர்ந்துவிடும். இந்த விஷப்புரட்சியில் யாராவது இறங்குவார்களா என்றார். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் காங்கிரஸ் அரசு மாணவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து மத்திய அரசு தனக்கு அளித்த பத்மஸ்ரீ விருதை திருப்பி அளித்தவர் எம்ஜிஆர். படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் தலையில் முண்டாசு கட்டிக்கொண்டு தன் வழக்கமான அடையாளங்கள் எதுவும் தெரியாதபடி தன் ஃபைமுத் காரை தானே ஓட்டியபடி கடற்கரை சாலையில் பயணிப்பது எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. எம்ஜிஆர் நடிகர் என்பதை தாண்டி சினிமாவின் தொழில்நுட்பங்களையும் கரைத்து குடித்தவர். எத்தனை குழப்பமான காட்சிகளையும் சில நிமிடங்களில் கோர்வையாக எடிட் செய்து விடுவதில் சாமர்த்தியக்காரர். வயதான பின்னும் கதாநாயகனாக நடிக்கிறீர்களே என பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றில் கேள்வி எழுந்தபோது, 20 வயதுள்ள ஒருவர் 50 வயதுக்காரராக நடிப்பதை கைதீட்டி வரவேற்கிறீர்கள் அல்லவா? அதேபோல 50 கடந்த நான் 20 வயது இளைஞனாக நடிப்பதை ஏன் வரவேற்கக்கூடாது? அதுதானே நடிப்பு. நீங்கள் திரையில் பார்க்கும்போது இளைஞனாக தோன்றுகிறேனா இல்லையா என்பதுதான் என் கேள்வி என்றார். திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரிந்து கட்சி தொடங்கிய பின் 1972 அக்டோபர் 29 சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில்தான் முதன்முறையாக எம்ஜிஆர் இனி புரட்சி நடிகர் அல்ல, புரட்சி தலைவர் என்றார் கே.ஏ. கிருஷ்ணசாமி. எம்ஜிஆருக்கு ராசி எண் 7. பிறந்தது 1917. கதாநாயகனாக நடித்த முதல் படம் வெளியான ஆண்டு 1947. முதல் முறை எம்எல்ஏவானது 1967. ஆட்சியை பிடித்தது 1977. மரணமடைந்தது 1987. அவருடைய காரின் எண் 4777. பொதுவாக தன் உடல்நிலை குறித்த தகவல்களை ரகசியமாக வைத்துக் கொள்வார் எம்ஜிஆர். தேவைப்பட்டால் ஒழிய மருத்துவமனைக்கு செல்ல மாட்டார். பெரும்பாலும் மருத்துவ உபகரணங்களை வீட்டுக்கே வரவழைத்து சிகிச்சை பெற்றுக் கொள்வார். தனது திருமண நாளில் எந்த வெளி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதை தவிர்த்து விடுவார். அன்றைய தினம் மனைவி ஜானகி மற்றும் உறவினர்கள், நெருங்கிய நண்பர்களை மட்டுமே சந்திப்பார். அன்று ஒரு நாள் மட்டுமே கைகள் மற்றும் கழுத்தில் நகை அணிந்து காணப்படுவார். எம்ஜிஆர் முப்பிறவி கண்டார் என்பார்கள். சீர்காழியில் நாடகம் ஒன்று நடந்தபோது 150 பவுண்டுக்கும் அதிகமான எடை கொண்ட குண்டுமணி தவறுதலாக அவர் மீது விழுந்து கால் உடைந்தது முதல் பிறவி. 1967 தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன் தன் வீட்டில் வைத்து நடிகர் எம்.ஆர். ராதாவினால் சுடப்பட்டது 2வது பிறவி. 1984 மூளையில் கட்டி ஏற்பட்டு பக்கவாதம் வரை சென்று உயிர் மீண்டது 3வது பிறவி. எம்ஜிஆருக்கு உடல் உறுதியைப் போலவே மன உறுதி அதிகம். அமெரிக்காவில் அவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் கானுக்கு பாராட்டு விழா நடந்தது. அதில் பேசிய கான், எம்ஜிஆரை தவிர வேறு யாராவது இந்த நோய்க்கு ஆளாகியிருந்தால் மீண்டிருக்க வாய்ப்பில்லை, அத்தனை மன உறுதியுடன் அவர் போராடி மீண்டார் என்றார். எம்ஜிஆர் தீவிரமான ஒரு கிரிக்கெட் ஆர்வலர் என்பது பலரும் அறியாத தகவல். முக்கிய போட்டிகள் நடக்கும் சமயம் படப்பிடிப்புக்கு மறக்காமல் டிரான்சிஸ்டர் ஒன்றை எடுத்துச் செல்வார். ஓய்வின் போது அதை காதில் வைத்து ரன்னிங் கமாண்டரை கேட்டுக்கொண்டிருப்பார். ஜனாதிபதி விருது பெற்ற தமிழின் முதல் படம் எம்ஜிஆர் நடித்த மலைக்கள்ளன். எம்ஜிஆர் படங்களில் மிக குறைந்த நாட்களில் எடுத்து முடிக்கப்பட்ட படம் தேர் திருவிழா. 16 எடுக்கப்பட்ட படம் இது. தன்னிடம் வேலை செய்பவர்கள் தவறு செய்தால் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டார். அவர்களுக்கு உடனடியாக சில நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுவிடும். ஆனால் சம்பளம் தவறாமல் அவர்களுக்கு சென்றுவிடும். இது தவறு செய்தவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி அடுத்த முறை தவறு நேராமல் பார்த்துக் கொள்வர். எம்ஜிஆர் ஒரு தீவிர படிப்பாளி என்பது பலருக்கும் தெரியாத தகவல். தன் வீட்டின் கீழ் அறையில் எம்ஜிஆர் பெரிய நூலகத்தை நிறுவியிருந்தார்.
அதில் உலகத் தலைவர்கள் பற்றிய புத்தகங்கள் மற்றும் அனைத்து அரிய வகை புத்தகங்களையும் சேமித்து வைத்திருந்தார். நடிகராக இருந்தபோது தான் வசித்த ராமாபுரம் வீட்டிலேயே முதல்வரான பின்னும் தொடர்ந்து வசித்தார் எம்ஜிஆர். சம்பிரதாயத்துக்கு கூட அந்த வீட்டை மெருகேற்றாமல் எளிமையாக அப்படியே வைத்துக் கொண்டார். தமிழக முதல்வராக 1977 முதல் 1987 வரை 11 வருடங்கள் பொறுப்பு வகித்தார் எம்ஜிஆர். 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்று தமிழக அரசியல் வரலாற்றில் துவழாத தொடர் வெற்றிகளுக்கு சொந்தக்காரராக விளங்கினார் எம்ஜிஆர்.